ஒரு போர்டு கூட வைக்க வேல ரியல்மி சர்வீஸ் சென்டர் எங்கப்ப நம்ம கண்டுபிடித்து போர்டு இல்லாம சர்வீஸ் ரியல்மின்ற ஒரு போர்டு வைக்கணும் எல்லாமே வைக்கணும் எதுவுமே வைக்காம வெறும் மைக்ரோ மேக்ஸ் போர்டு வச்சுட்டு உள்ள போனா ஒரு சர்வீஸ்க்கு வைக்க எக்கச்சமா உள்ள போறோம் ஸோ பஸ்ஸுக்காரங்க இங்கே தான் வந்து இறக்கி விட்டாங்க வேலூரில் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போகல ஸோ இனிமேல் தான் இங்கேருந்து ரியல்மி சர்வீஸ் சென்டர் எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம எங்கே போனால் ரியல்மி சர்வீஸ் சென்டர் தான் நம்ம போகிறோம் நம்ம மொபைல் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தோம் அந்த மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த மொபைல் சர்வீஸ் பண்ண தான் நம்ம போகிறோம் இப்போ இது வந்து நான் இருக்கிற இடத்துல இல்லை ரொம்ப தொலைவில் இருக்குது வேலூருக்கு போகிறேன் அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்குறோம் அந்த சர்வீஸ் சென்டரில் போனால் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க மொபைல் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா எல்லாமே நம்ம க்ளீனாக ஃபுல் வீடியோ பார்க்குறோம் ஓகே வாங்க ஆன்லைனில் வாங்கின மொபைல் தான் ஆன்லைனில் வாங்கி ஒரு 4 மாதம் ஆகுது 4 மாதம் வரை நல்லா தான் இருக்குது இந்த மொபைல் நல்லா தான் இருந்துச்சு மொபைல் கட்டணும் இப்போ வந்து இந்த 4 மாதத்துக்கு அப்புறம்னா என்னுடைய மொபைலில் வேற ஒருத்தருக்கு நான் வாங்கி கொடுத்த மொபைல் அவர்கிட்ட என்ன ஏன் மொபைல் ஆன் ஆகாமல் போச்சுன்னு கேட்டேன் நான் எதுவுமே பண்ணல சார்ஜ் போட்டு எடுத்துட்டேன் ஒரு நாள் வந்து சார்ஜ் போடாமல் விட்டேன் அவன் மொபைல் வந்து ஆன் ஆகணும்னு சொன்னார் ஓ இவர் வந்து நார்மலாக இதை வந்து இவர் எதுவும் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக தண்ணியில் போடாமல் கீழே போடாமல் இருந்தால் அது கண்டிப்பாக வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம் இவர் தண்ணியில் போட்டு இருந்தால் இல்லை கீழே போட்டு எதாவது உடச்சிருந்தா கண்டிப்பாக வாரண்டியில் கிளைம் ஆகாது அது என்ன எதுன்னு எனக்கு தெரில இந்த மொபைல் நான் எடுத்துன்னு போகிறேன் எடுத்துன்னு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவங்க செக் பண்ணி என்ன பிரச்சனை உள்ளே வந்து தண்ணி போயிடுச்சா இல்லை வந்து நம்ம எதாவது கீழே போட்டு வச்சிட்டோமா இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து தான் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாக ட்ராவலிங்லேருந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவலிங்கில் போகிற இடம் நல்ல கிளைமேட்லாம் உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டுறேன் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கடையில் போய் கேட்டால் பட் இது வாரண்டி வந்து இருக்குது வாரண்டி இருக்கும்போது நீங்கள் வந்து கடையில் சப்போஸ் பிரிச்சுட்டா இந்த மொபைலை வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் சென்டரில் போய் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அவங்க சீல் வச்சுருப்பாங்க அந்த சீல் வந்து எடுத்துட்டாங்கன்னா சர்வீஸ் சென்டரில் நீங்கள் வெளியே எங்கேயா பிரித்து வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ண முடியாது நீங்கள் சப்போஸ் உங்கள் மொபைல் எத்தனை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கடையில் எங்கேயும் வெளியே எங்கேயுமே கொடுக்காதீங்க டேரெக்டாக கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ரீ சர்வீஸு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து கைட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அவங்க கைட்டி பார்க்கும்போது என்ன உள்ள ஃபால்ட் இருக்குது எதனால் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்து கண்டுபிடிப்பாங்க சாதாரணமாக ஏதாவது ஆட்டோமேட்டிக் ப்ராப்ளம்லாம் அவங்க வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணிக்காங்க நம்மளால் ஏதாவது தண்ணியில் போட்டோம் கீழே போய் உடஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னா அது வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் எந்த மொபைல் வாங்கினா சரி உங்கள் ஊரில் வந்து அந்த மொபைலுக்கு ஒன்றா அந்த சர்வீஸ் சென்டருக்கான்னு பாருங்கள் இப்போ நான் வந்து ரியல்மி வந்து சர்வீஸ் சென்டர் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கும் ரொம்ப கொஞ்சம் குயிக்காக நினச்சி போயிட்டு வந்திருக்கோம் எனக்கு வேலூருன்றது வந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இங்கேருந்து ரொம்ப லாங் வேற இதுக்காகவே இந்த இவ்வளோ தூரம் நான் வேலூருக்கு போக போகிறேன் போயிட்டு இந்த மொபைலை வந்து காட்ட போகிறேன் சர்வீஸ் வந்து எப்படி நான் கிளைம் பண்ணுறாங்க அதை பற்றி எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் வீட்டிலேருந்து வரும்போது பைக்கில் வந்தாங்கன்னா திடீர்னு பஸ்ஸில் ஏறிட்டும் பார்க்காதீங்க ஏன்னா அது வந்து நான் இருக்கிற வீட்டுக்கும் என்னுடைய கடைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அதுக்காக பைக்கில் வந்தேன் இப்போ நான் பஸ் ஏறிட்டேன் இது வந்து மூங்கில் திருப்பட்டில் ஃபேமஸான இடம் சக்கரால் இங்கே தான் கரும்புலாம் எடுத்துகிட்டு வந்து லோடு இறக்குவாங்க சக்கரத்தி உரு சக்கரை உற்பத்தியெலாம் இங்கே தான் நடக்கும் அதிகமாக சக்கரால் ஒரு ஃபேமஸான ஒரு மூங்கில் திருப்பில் ஒரு ஃபேமஸான இடம் சக்கராலன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த ஊர் வந்து திருவண்ணாமலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜில் தான் இருக்குது நான் இங்கே தான் இப்போ நான் வேலூருக்கு போக போகிறேன் போகிற வழியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கிளைமேட்டு எப்படி இருக்குது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் காட்டுறேன் பஸ் ஏறத்து கொள்றது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பாருங்கள் கொஞ்சம் நேச்சுரலான இடம் கொஞ்சம் நல்ல கிளைமேட்லாம் பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வயலில் கோவிங்கலாத்தம் வானாபுரம் அதுமாரி நிறைய ஊர் தாண்டி தான் போவோம் இதெல்லாம் வந்து கோவிங்கலாத்தம் தாண்டி போயிருக்கு இப்போ வானாபுரத்துக்கிட்ட தாண்டி போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளைமேட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே வந்து ஃபுல்லாக வீடாக இருக்கும் இதுக்கு மேலே ஒன்றும் பாதி கிலோமீட்டர் போனீங்கன்னா சூப்பரான இடம்லாம் நல்லா விவசாயம் பண்ணுற இடம்லாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த கிரேனைட் அருணை கிரேனைட்னு இருக்குது இங்கெல்லாம் வந்து கிரேனைட்லாம் இங்கே தான் அதிகமாக அந்த பீஸ் போடுறது அதிகமாக பண்ணுறதுலாம் இந்த இடத்துல தான் ஃபேமஸான இடம் அதுவும் இந்த இடத்துல அதிகமாக பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுற இடம் தான் செம்மையாக இருக்கும் கிளைமேட்லாம் சும்மா சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்
ஏன்னா விவசாயம் நேசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இடத்த பார்க்க கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது, இப்போ இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லோரும் ஏறுறாங்க. ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். திருவண்ணாமலை முக்கியமான இடம் சத்தி தியேட்டர்னு சொல்லுவாங்க. சத்தி தியேட்டர் வந்து திருவண்ணாமலை ஒரு முக்கியமான பெரிய தியேட்டரு, ஏசி தியேட்டரு. ஸோ இப்போ நம்ம திருவண்ணாமலைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்து இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் போயிடும் பஸ் ஸ்டாண்டில். இப்போ நான் போகிற வழியெல்லாம் கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருவண்ணாமலை வந்து சைடில் எப்படிலாம் கடை எப்படி எந்தளவு இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகுது. இப்போ வந்து வளைவுக்கு முன்னாடியே நம்ம நிற்கிறோம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயே நம்ம வந்துட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே அந்த பஸ்ஸில் நிற்கிற இடம் பார்க்கலாம். இப்போ ஸ்டாப் நிற்குது. இப்போ உள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. எவ்வளோ பஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் இறங்கின இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு அதுக்கு ஆப்போசிட் லாஸ்ட்டு தான் நான் வந்து வேலூர் பஸ் கிடைக்கும். அங்கே தான் போய் நம்ம வேலூர் பஸ் இப்போ ஏற போகிறோம். இது வந்து இந்த லோக்கல் பஸ் மூங்கில் துறைப்பட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி போகிற பஸ்லாம் இங்கே தான் நிற்கும். நம்ம இதுக்கு அந்தாண்டு லாஸ்ட்டு போய் தான் நம்ம வந்து வேலூருக்கு போகிற பஸ்லாம் போய் ஏற போகிறோம். நம்ம வேலூர் பஸ்ஸில் ஏறின நம்பருக்கு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வேலூர் பஸ் ஏறியாச்சு. திருவண்ணாமலேருந்து சாரி மொயில் துறைப்பட்டிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு 20 ரூபா பஸ் டிக்கெட்டு. இப்போ நம்ம திருவண்ணாமலேருந்து வேலூருக்கு போகிறதுக்கு கரெக்டாக 65 ரூபாக்கிட்ட டிக்கெட்டு வாங்கினாங்க. இப்போ நம்ம வேலூருக்கு பஸ்ஸில் வேலூருக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம திருவண்ணாமலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வருது. இப்போ வேலூருக்கு போகிற ரூட்டுக்குள்ளே வெளியே வருது. ஸோ கிளம்பிச்சு பஸ் இப்போ போயிட்டே இருக்கும். ட்ராவலிங் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குமே, அந்தமாரிலாம் லைட்டாக எனக்கு இருந்துச்சு. நான் வந்து சரியாக சாப்பிடல. ஏன்னா கரெக்டான டைம் நம்ம வந்த வேலையை மெயின் வேலையை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சாப்பிடுக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேந்தே சாப்பிடல. நான் பட்டியாகவே கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு இப்போ நான் வந்து பஸ்ஸில் போயிருக்கேன். திருவண்ணாமலை போய் இது வேலூருக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு காலையில் ஏதாவது டிஃபன் கூட நம்ம சாப்பிடல. மதியம் டிஃபனு இல்லை சாயங்காலம் ஒரேடியாக டிஃபனாக கூட சாப்பிடலாம். ஏன்னா இறங்கி அதை சாப்பிட்டு நம்ம பார்த்துக்கோன்னா நம்ம போகிற ரெயில்மி ஸ்டோர் எந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க எந்த டைமுக்கு மூடுவாங்கன்றது தெரியும். அதனால் கொஞ்சம் 6:30 வந்து அவங்க மூடுவாங்க. காலையில் 10 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுறவங்க. நான் இங்கேருந்து அங்கே போய் சேர்த்துக்கே 2:30 கிட்டே ஆகிடுச்சு. சரி ரொம்ப லேட்டான செட் ஆகுது சொல்லிட்டு சாப்பிட்டு இது வர போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கிளம்பிட்டேன் சாப்பிடாமலே. இப்போ நம்ம அப்படியே போயிட்டே முதல்ல இந்த மொபைலுடைய ரெயில்மி சர்வீஸ் சென்டர் கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. அது கண்டுபிடித்தா எனக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருக்கு போகுது. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வேலூருக்கு போகிறேன். அதனால் எனக்கு அந்த இடம்லாம் எவ்வளோ தெரியாது. எனக்கு அது கண்டுபிடித்தல ஒரு வழியாக ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கலாம் கரெக்டாக நம்ம எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு இடமும் நம்ம தெரியாத புதுசாக போகும்போது கொஞ்சம் கண்டுபிடித்து கஷ்டமாக இருக்குல்ல. அதெல்லாம் மீறி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அழகாக அதுக்கப்புறம் போய் ரெயில்மி சர்வீஸ் சென்டர் நம்மளுடைய மொபைலுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு கிளைம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையில் தான் போகிறேன். போகிற இடம்லாம் செம்மையாக ஒரு பசுமையான இடம்லாம் பக்காவாக இருக்குது பாருங்கள். ஸோ கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு போகிற இல்லை. அதெல்லாம் தானே அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். ஸோ இப்போ பஸ் எங்கே நிற்குதுன்னா போலூரில் வந்து நிற்குது. போலூரில் வந்து என்ன வேணால் இறங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு சாப்பிடணும். நான் ஏதாவது நிறைய பேர் போயிவிடுவாங்களா பஸ் விட்டு இறங்கி சாப்பிட்டு நம்ம வரத்துக்குள்ளே பஸ் எடுத்துருவாங்கன்னு சின்ன பயம். அந்தமாதிரி சின்ன பயம் இருக்குது. அது நம்ம ஒரே போய் வேலூரில் போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் உட்காந்துருந்தா எதுவும் கீழே வெளியே எதுவும் இறங்கலை. இப்போ போலூர்லேருந்து கிராஸ் பண்ணி வருது. பார்க்கலாம் நம்ம அப்படியே போகிற வழியில் ட்ராவலிங் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வேலூர்
ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்மளை இறக்கி விடல. ரோட்டோரத்துலேயே நம்ம பேக்கில் பாருங்கள், ஒரு பூங்கா மாரி இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த ரோட்டோரத்துலேயே மேலே வந்து மேம்பாலெலாம் போவோம், அங்கேயே இறக்கி விட்டாங்க. ஏன் தெரியல, பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ரியல்மி சர்வீஸ் சென்டருக்கு எப்படி போகிறோம்னு நம்ம இனிமேல் கேட்கணும். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ தெரியாது, நான் விசாரிச்சுட்டு தான் நான் இனிமேல் போய் அவங்கக்கிட்ட போய் கேட்டு எங்கே இருக்குது எதுக்குன்னு இனிமேல் தான் போகணும். வேலூர் வந்து இறங்கின பிறகு இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சுற்றி காட்டினேன், பாருங்கள் நல்லாயிருக்கானு. ரியல்மி சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்த என்னுடைய அனுபவம் ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நான் பட்ட அனுபவம் ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். போயிட்டு கண்டிப்பாக ஒரு ரியல்மி சர்வீஸ் சென்டர்னா நான் என்ன நினச்சிட்டு போனால் வேலூரில் போய் இறங்கணும் இருக்கு. சரி, ரியல்மி போர்டு எதாவது வச்சுருப்பாங்க, ரியல்மி போர்டு எதாவது வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேலூருக்கு போகிறேன், இதெல்லாம் அவ்வளோ வேலூருக்கு நான் போனதில்லை. சரி, போர்டு ஏதாவது வச்சுருப்பாங்க இல்லை கூகுள் மேப்பில் கூட போட்டு கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸாக போய் இறங்கிட்டேன். போய் இறங்கின என்னுடைய அனுபவம் என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் இப்போ விசாரித்தேன் அந்த ரியல்மி சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மொபைல் கடைக்காரங்கிட்ட விசாரிச்சா மொபைல் கடை வச்சுருக்காங்கன்னா அதோடைய சம்மந்தப்பட்ட பொருள்ன்றதுனால சரி ஒரு சில பேர் இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக ரேமோன் துணி கடைன்னு இருக்கும், நம்ம வேலூர்லேருந்து இறங்கி வந்து ரேமோன் துணி கடை பெருசாக ஒரு ஷாப் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முக்கு சந்தர்ப்புக்குள்ள வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பக்கத்தில் போயிட்டேன். திரும்ப அங்கே ஒரு ஷாப்பில் விசாரிக்கும் போது தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ, இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப நான் ஆட்டோவுக்கு ஒரு 60 ரூபா 70 ரூபா செலவு பண்ணி திரும்ப அங்கே போய் இறங்கினா அங்கே வந்து இனிமேல் தான் வரப்போகுது, பட் வரல, ஆனால் இப்போ இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்தமாரி எனக்கு குழப்பி விட்டுருக்காங்க. நான் இப்போ திரும்ப ஆட்டோ ஏறி அங்கே போயிட்டு இந்த திரும்ப நான் வந்த எங்கேருந்து ஆட்டோ ஏறி திரும்பி போனேன், திரும்ப அதே இடத்துக்கு வந்து ரேமன் துணி கடை சொன்னாங்களா, கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எங்கே வச்சுக்கோங்கன்னா ஒரு முக்குச்சண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிக்கல ரொம்ப தலைவலி ஆயிடுச்சுங்க. ஒரு ஏங்க ஒரு ரியல்மி சர்வீஸ் சென்டர்னா ஒரு ஒரு போர்டு வைக்க வேணாமா? நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் மொபைல் வாங்கிட்டு ஒரு ப்ராப்ளத்துக்கு வராங்க. நம்ம மொபைலை வந்து சர்வீஸ் பண்ணால் ரியல்மி போர்டு ஒன்றுனாச்சும் இருக்கணும். எதுவுமே ரியல்மி சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபோன் போட்டு இவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டேன், அட்ரஸ் கரெக்டாக எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு ஆட்டோக்கார்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன். அவர் அட்ரஸ் கேட்டு அதுக்கப்புறம் அந்த அவருக்கு கரெக்டாக ஏன்னா அவர் லோக்கல் ஆளுக்கு தெரியும், நமக்கு வந்து புதுசாக வந்திருக்கு எதுவும் தெரியல. அவர் சொன்ன ஸோ ஒரு வகையாக இவர் தான் எனக்கு கூப்பிட்டு வந்து இறக்கி வந்து விட்டார். அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என் அட்ரஸ் தெரியாமல் இருக்கும்போது இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ கூப்பிட்டு வந்து என்னை இங்கே தான் இறக்கி விட்டார். இங்கே இறக்கி விடும்போது பக்கம் பக்கம் விசாரிச்சு எவ்வளோ தெரியல. அந்த கஜானா சர்வீஸுக்கு பாருங்கள், கஜானா சர்வீஸ் பக்கத்தில் போய் விசாரிக்க சொன்னாங்க. என்னை உள்ளே நான் உள்ளே போய் விசாரித்தா ரியல்மி சர்வீஸ் சென்டர்னு ஒரு போர்டு கூட காணும். ரியல்மி எவ்வளோ பெரிய பிராண்டு, ஒரு போர்டை கூட வைக்காமல் வச்சு நடத்துகிறாங்க. கூகுள் மேப்பில் போட்டால் ரியல்மி அந்த போர்டை காணால் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கல, என்ன சொல்கிறது, அந்த கரெக்டாக மேப்பை மட்டும் ஏதோ எங்கே இருக்குன்னு அந்த அட்ரஸ் அந்த மேப்பில் இருக்க அந்த லிங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கடை இங்கே தான் இருக்குன்ற மாதிரி, ஷாப்பு இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறன்ற மாதிரி, பேருக்குன்னு ஏதோ கடமைக்குன்ற மாதிரி நானும் ரியல்மி சர்வீஸ் சென்டர் பண்ணுறேன் அப்படின்னு கடமைக்கும் வச்சு பண்ணுறாங்க. எனக்கு இந்த போர்டு வைக்காமல் இருக்க தான் ரொம்பவே வெறுப்பாயிடுச்சு. ஏன்னா அதனால தான் நிறைய பேருக்கு விசாரிச்சுன்னு தெரியல. மைக்ரோமேக்ஸ் சர்வீஸ் சென்டர்னு கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சப்போஸ் வேலூருக்கு வந்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் சர்வீஸ் சென்டர் எங்கேன்னு கேட்டுவாங்க. ரியல்மி சர்வீஸ் சென்டர் கேட்டால் தெரியாது. எவ்வளோ பெரிய பிராண்டாக உள்ள ஒரு சர்வீஸ் சென்டர் ஒரு பேர் கூட வைக்காமல் உள்ள வச்சு நடத்துகிறாங்க. நோக்கியா மைக்ரோமேக்ஸ் எல்லாம் இங்கே தான் பண்ணுறாங்களுக்கு, இவங்க டீலர் எடுத்துருப்பாங்களுக்கு. இதனால் எனக்கு இந்த ரியல்மின்ற பேர் மென்ஷன் பண்ணாமலுக்கு எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குது. கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள் வேலூர் ரியல்மி சர்வீஸ் சென்டர், எதுவுமே ஃபோன் நம்பர் வராது, ஃபோட்டோ வராது, எதுவுமே வராது. உள்ளே போய் பார்த்தா இப்படி தான் இருக்குது கடை, சர்வீஸ் சென்டர் இப்படி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா இப்போ மொபைல் தண்ணி ஏறியிருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி ஏறணுன்னுச்சா இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சா அதுக்கப்புறம் சர்வீஸ் எவ்வளோன்னு கேட்டால் வெறும் 400 சில்லை சொல்கிறாங்க. வெறும் 400 சொல்கிறேன், அதாவது வெளியே வந்து 180 ரூபாய்க்கு பண்ணுற சர்வீஸ் இங்கே வந்து 400 ரூபா. அதே பிராண்டு தான், வாரண்ட்டி முடிஞ்சு வாரண்ட்டி நம்ம தான் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட 100 ரூபாய்க்கு 180 ரூபாய்க்கு பண்ணால் கூட மனசுத்தியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அந்த சர்வீஸ் பண்ணி மொபைல் ஆன் ஆகல, டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே பண்ண பிறகு என்ன பண்ணாங்க, டிஸ்பிளே டீச் எவ்வளோன்னு கேட்டால் 4800 சொன்னாங்க. அதுக்கு லாஸ்ட்டு எதுவும் வேணாம் சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன். அதுக்கே 100 ரூபாய் சார்ஜ் செக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு 100 ரூபாய் வாங்கிட்டாங்க. அதனால் எனக்கு போனது ரொம்ப சாட்டிஸ்ஃபைன் ஆகல. இந்த ரியல்மி மொபைல் ஏன் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்த என்னுடைய அனுபவம் ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா
கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நான் பட்ட அனுபவம் ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரியல்மி சர்வீஸ் சென்டர்னா நான் என்ன நினச்சிட்டு போனால் வேலூரில் போய் இறங்க நம்பர் இருக்கு. சரி, ரியல்மி போர்டு எதாவது வச்சுருப்பாங்க, ரியல்மி போர்டு எதாவது வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேலூருக்கு போகிறேன், இது வந்து அவ்வளோ வேலூருக்கு நான் போனதில்லை. சரி, போர்டு எதாவது வச்சுருப்பாங்க இல்லை கூகுள் மேப்பில் கூட போட்டு கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸாக போய் இறங்கிட்டேன். போய் இறங்கின என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில பேர்த்துக்கு விசாரித்தேன் அந்த ரியல்மி சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மொபைல் கடைக்காரங்கிட்ட விசாரிச்சா மொபைல் கடை வச்சுக்கணும்னா அதோடய சம்மந்தப்பட்ட பொருள்னுனால சரி ஒரு சில பேர் இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. வேலூர்லேருந்து இறங்கி வந்து ரேமன் துணி கடை பெருசாக ஒரு ஷாப் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முக்குச்சந்த குழுக்கள் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பக்கத்தில் போயிட்டேன். திரும்ப அங்கே ஒரு ஷாப்பில் விசாரிக்கும் போது தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ, இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப நான் ஆட்டோவுக்கு ஒரு 60 ரூபா 70 ரூபா செலவு பண்ணி திரும்ப அங்கே போய் இறங்கினா அங்கே வந்து இனிமேல் தான் வரப்போகுது, பட் வரல, ஆனால் இப்போ இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்தமாரிலாம் எனக்கு குழப்பிட்டுருக்காங்க. நான் இப்போ திரும்ப ஆட்டோ ஏறி அங்கே போயிட்டு இந்த திரும்ப நான் வந்த எங்கேருந்து ஆட்டோ ஏறி திரும்பி போனேன், திரும்ப அதே இடத்துக்கு வந்து ரேமன் துணி கடை சொன்னாங்களா கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எங்கே வச்சுக்கோங்கன்னா ஒரு முக்குச்சண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிக்கல ரொம்ப தலைவலி ஆயிடுச்சுங்க. ஒரு ஏங்க ஒரு ரியல்மி சர்வீஸ் சென்டர்னா ஒரு ஒரு போர்டு வைக்க வேணாமா? நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் மொபைல் வாங்கிட்டு ஒரு ப்ராப்ளத்துக்கு வராங்க. நம்ம மொபைலில் வந்து சர்வீஸ் பண்ணால் ரியல்மி போர்டு ஒன்றுனாச்சு இருக்கணும், எதுவுமே வச்சுலிங்க. அட்லீஸ்ட் நான் அந்த வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டையே உங்களுக்கு எதை பார்த்தா அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்னுக்கு பாருங்கள், அது பக்கத்தில் உள்ள ஒட்டின மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்து போட்டு பாருங்கள், அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த கடையே. இப்போ நான் ஒரு ஆட்டோவில் ஒன்று ஏறினேன், அந்த ஆட்டோவில் வரும்போது எனக்கு வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணார். பட் அமௌண்ட் அதிகமாக தான் அவனார், சரி என்ன பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணார் அவர். அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன், ரியல்மி சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபோன் போட்டு இவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டேன், அட்ரஸ் கரெக்டாக எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு ஆட்டோக்கார்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன். அவர் அட்ரஸ் கேட்டு அதுக்கப்புறம் அந்த அவர் கரெக்டாக, ஏன்னா அவர் லோக்கல் ஆளுக்கு தெரியும், நமக்கு வந்து புதுசாக வந்திருக்கு எதுன்னு தெரியல, அவர் சொன்னு இறக்கி விட்டார் வந்து. அப்போ இறக்கிட்டு உள்ளே போனால் இந்த பாருங்க ரியல்மி சர்வீஸ் சென்டர் சொல்லிட்டு மைக்ரோமேக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பேருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரியல்மி சர்வீஸ் சென்டர் தான், ஒரு அதுவும் ஒரு பெரிய மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு ரியல்மின்னு ஒரு போர்டுனாச்சு வைக்கணும், மைக்ரோமேக்ஸ்ன்ற போர்டில் வச்சுருக்காங்க, அந்த பேரே மாற்ற காணும் இதுவரை. இதுமாரி தெரியாமல் நம்ம விபந்தரியமாக ஏமா இருக்கலாம். அந்த லைனில் ஃபுல்லாக எல்லா சர்வீஸ் சென்டருக்கு எல்லாமே அந்தந்த பேரில் கரெக்டாக வியூவோ சர்வீஸ் சென்டர் சோனிக்கு நீ எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் அந்த போர்டை மாட்டாமல் அப்படியே வச்சுக்காங்க. அந்த போர்டு ஒன்று மாற்றி எடுத்துலாங்க ஆகிடுப்போது. நம்மள மாதிரி எவ்வளோ பேர் தெரியாதமாக கஷ்டப்படுறாங்க இல்லையா? உள்ளே போய் என்னுடைய அனுபவப்பட்டவங்க ரொம்ப ஏன் அங்கே போனன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் மொபைலில் வந்து வாங்கினேன், ஓகேங்க நான் வாங்கினேன், அது வந்து வாங்கி 5 மாதம் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆன் ஆகலைன்ற நினச்சிட்டு நான் போனேன். நான் வாங்கி கொடுத்த நபர் ஏதோ தண்ணியில் லைட்டாக தண்ணி ஏதோ உள்ளே போயிட்டு இருக்கிறது, நானும் கவனிக்கல, அவருக்கும் தெரியாது, தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொல்லியிருந்தால் அங்கே போயிருக்கவே மாட்டேன் இவ்வளோ தரம். கண்டிப்பாக அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கைட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் தான் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாரண்டி க்ளைம் ஆகலை. சரி ஓகே, அது நம்ம தப்பு, நான் ஒன்றும் குறை சொல்லலை, நம்ம அந்த கம்பெனிஸ் மொபைல் தான் வாங்கியிருக்கோம். சரி ஓகே, நம்மகிட்ட தான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலாம், ஒரு 150 ரூபாச்சு பில்லு போடுவோம் அப்படின்னு இல்லை. வெளியே பண்ணுற 100 ரூபா 150 ரூபா சர்வீஸ்க்கு வாங்குற காசு இவங்க 400 சில்லரை வாங்குறாங்க, 408 ரூபா அப்படி பில்லு கொடுத்துறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அநியாயமாக தெரியுது. இது நீங்கள் ஒரு ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி ஓகேங்க, சரி சர்வீஸ் பண்ணுங்க. பார்த்தா லாஸ்ட்டு வந்து மொபைல் வந்து போர்டு ஆன் ஆகலை, என்ன பண்ணிட்டேன், சரி டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு டிஸ்பிளே அங்கே வந்து ஒரிஜினல் தான் கிடைக்கும், அதை நான் குறை சொல்லலை, ஒரிஜினல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக வரும். ஆனால் பட் ஒரு சர்வீஸுக்கு 408 ரூபா ரொம்ப ரொம்ப அதிகம். வெளியே வந்து நானும் மொபைல் சர்வீஸ் முன்னாடி பண்ணியிருக்கேன், எனக்கு ஓரளவு தெரியும், சுத்தமாக தெரியாமல் இல்லை, ஓரளவு மொபைல் பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இந்த சர்வீஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம், ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு சர்வீஸ்க்கு கொஞ்சம் கம்மி காசு வாங்கணும், ஒரிஜினல் டிஸ்பிளே டச்சு கூட கொஞ்சம் அதிகமாக காசு வாங்கிக்கலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு காசு வாங்குறாங்க சர்வீஸ்க்கு. அதனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அதை கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள், நான் ரியல்மி சர்வீஸ் சென்டர்னு போட்டிருக்காங்க, ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கல, அந்த கடையோடைய ஃபோட்டோ போடல, எதுவுமே பண்ணல. கூகுள் மேப்பில் போட்டு நம்மள மாதிரி அதெல்லாம் புதுசாக அந்த இடத்துல வந்து எந்து இறங்குறாங்கன்னா கரெக்டாக கம்ஃபார்மாக எப்படி கண்டுபிடித்து குக்குச்சண்டுக்குள்ளே வச்சுருக்காங்களா? வெளியே வந்து கேட்டால் யாருக்கும் தெரியாது போகுது. ரியல்மி சர்வீஸ் சென்டர்னாவே மைக்ரோமேக்ஸ் சர்வீஸ் சென்டர், விவோ சர்வீஸ் சென்டர்னா ஓரளவு தெரியுது. இந்தளவு அங்கே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஒரு வேலூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோரூமு சர்வீஸுக்கு எடுத்து வச்சுக்காங்க. என்ன என்ன எப்படியே பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கடமைக்குன்னு கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நானும் ரியல்மி மொபைலில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆளே கிடைக்காத ஆளுகிட்ட கொண்டு போய் ரியல்மிக்காரங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்தாங்க ஃப்ரீ ப்ளீஸ், இந்த என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்துங்க, நீங்கள் நினச்சி பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. போயிட்டு வந்தால் மற்றபடி எல்லாம் அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம், ஃபோன் நம்பர் கூட எங்கேருந்து எடுத்து பாருங்க, அந்த கூகுள் மேப்லாம் ஃபோன் நம்பர் இல்லை. ரியல்மி ஸ்டோர் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுற இடம் ரியல்மி ஸ்டோர்னு தனியாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா
சர்வீஸ் சென்டர் இடம் அந்த நக்கீழ வந்து லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு கடைனா ஒரு ரியல்மி இந்த ஒரு போர்டு வைக்கணும் எல்லாமே வைக்கணும் எதையுமே வைக்காம வெறும் மைக்ரோமேக்ஸ் போர்டு வச்சுட்டு உள்ளே போனால் ஒரு சர்வீஸ்க்கு வைக்க எக்கச்சமாக பில்லை போகிறது டச் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு ஒரிஜினலுக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை சர்வீஸ்க்கு அதிகமான பில்லை போகிறது இதெல்லாம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை நீங்கள் ஒரு ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலூருக்கு சப்போஸ் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலையா முதல்ல பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் போகவே வேணாம் வேஸ்ட்டு நீங்கள் ஏதாவது எந்த பிரச்சனையும் பண்ணலை அது தானாக சரியாயிடுச்சு தானாக ப்ராப்ளமாக ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க ஃப்ரீ சர்வீஸில் வாரண்டி கிளைம் ஆகும் போயிட்டு வந்து ஒரு மாதமாக நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை இவ்வளோ தூரம் நான் என்னுடைய வேலையை விட்டு நான் போனதுக்கு ஒரு நாள் கடையில் உட்காந்து 1000 சம்பாதிச்சிருப்பேன் அந்த வேலையை விட்டு நான் போனதுக்கு லாஸ்ட்டை வந்து நான் திருவண்ணாமலையிலே ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு சுரேஷ் மொபைல் ஷாப்னு கரெக்டாக நம்ம காந்தி சாலையிலேருந்து இறங்கி வந்தால் எஸ்பிஐ பேங்க் இருக்கும் எஸ்பிஐ பேங்க்கு அதுக்கப்புறம் கரெக்டாக எம்ஐ ஸ்டோர் இருக்கும் அது பக்கத்திலே ஒரு சந்து இருக்கு பாருங்க அந்த சந்து பக்கத்திலே இருக்கு சந்து உள்ள பண்ணீங்கன்னா சுரேஷ் மொபைல் ஷாப்பு அருமையாக ரெடி பண்ணுறாங்க அதே இப்போ நான் கொஞ்சம் லோ குவாலிட்டி டிஸ்பிளே இதுதான் போட்டேன் டிஸ்பிளே டச் தான் போட்டேன் எனக்கு 2500 தான் வந்தது ஆனால் பட் அங்கே திருவண்ணாமலைக்கு எல்லா மொபைல் கடைக்காரங்களும் அவங்ககிட்ட தான் கொடுத்து ரெடி பண்ணாங்க ஒரு பெஸ்ட்டு ஒரு மொபைல் சர்வீஸ் திருவண்ணாமலை இருக்குது நீங்கள் எல்லாம் அவங்ககிட்ட முடியாத ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலையெல்லாம் மொபைலில் வந்து ரெடி பண்ணி பக்காவாக கொடுக்குறாங்க நான் இதுவரை அவங்ககிட்ட தான் ஒரு வருஷமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பக்காவாக ரெடி பண்ணுறாங்க எல்லா மொபைல் கடைக்கும் ஓர்ஸ்லேயும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த மொபைலுடைய இந்த கடையோடைய ஃபோன் நம்பருக்கு லிங்க் கொடுத்தாரு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு திருவண்ணாமலை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்காவான ஒரு சர்வீஸ் சென்டர் அது போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பயன்படுத்திங்க எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்கலாம் திருவண்ணாமலை அந்த சுரேஷ் மொபைல் ஷாப்பில் கொண்டு போய் கொடுங்க வேலையும் கரெக்டாக வாங்குறாங்க பக்காவான வேலையும் சரியா என்னுடைய அனுபவமாக நான் சொல்கிறேன் ஸோ நான் ரெடி பண்ண மொபைலே தான் இந்த மொபைல் வந்து 2500 டூப்ளிகேட் டச் டிஸ்பிளே போட்டேன் ஒரிஜினல் வந்து 5000 வரும் அவ்வளோ காசில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சைனேட்டில் இங்கே மாற்றிட்டு வந்தேன் இந்த மொபைல் வந்து இப்போ லப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க லப்பர் பேண்ட் வந்து ஒரு 3 hours 5 hours கழிச்சு தான் பிரிக்கணும் எல்லாம் மேலே இருக்க அந்த டச் டிஸ்பிளே எடுத்துக்கும் அதுக்காக தான் லப்பர் பேண்ட் போட்டுருக்காங்க ஓகே இப்போ சரி சரி பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப அலைச்சல் ரொம்ப தலைவலியாயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோலாம் சொல்கிறது உங்களுக்கு என்னென்ன தெரியும் தெரியாது வேறு ஏதாவது உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்கள் நான் போயிட்டு வந்து என்னுடைய மோசமான அனுபவம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் உங்களுக்கு கருத்து எது வந்தாலும் பதிவு பண்ணுங்கள் நான் என்னுடைய போயிட்டு வந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்